Dear Kutties, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்ஃபாலஜி, புற அமைப்பியல் அப்படின்னு கான்செப்ட்ல சில க்வெஸ்சன்ஸ். வித்தியாசமா உனக்கு தெரிஞ்சதுதான் எல்லாமே, தெரிஞ்ச ஆன்சர் பாரு பண்ணு, அப்படி இல்லை அப்படின்னா நான் அதை டிஸ்கஸ் பண்றேன். ஏன்னா மார்ஃபாலஜிங்கிறது ஒரு பெரிய பார்ட்டு, ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளான்ட் பார்ட்ஸ் செட் டு பி மார்ஃபாலஜி. Study of the external structure of plants, not plant parts, plant nature. Root of stem, leaf, flower, fruits. இதை எல்லாத்தை பத்தி படிக்கிறது. ஒரு தாவரத்தின் புற அமைப்பினை பற்றி பயிலுகின்ற அறிவியலுக்கு புற அமைப்பியல் என்று பெயர். We are calling it as morphology. Anatomy அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். மார்ஃபாலஜியில ரூட், ஸ்டெம், லீஃப் எல்லாம் பத்தி படிச்சோம்னா வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜி, உடல புற அமைப்பியல் என்று அழைப்பார்கள். வேர்தண்டு இலையை பத்தி படிச்சா. இஃப் யூ ஸ்டடி அபவுட் த ஃபிளார் இன்ஃப்ளோரசன்ஸ் அண்ட் ஃப்ரூட், வி ஆர் காலிங் இட் அஸ் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. ஓகே, ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி அப்படின்னா இனப்பெருக்க அமைப்பியல் என்று கூறுவார்கள். மலர், மஞ்சரி, கனியினை பற்றி படித்தல். இப்ப இதுல சில க்வெஸ்சன்ஸ் கேட்க போறேன், ஈஸியா இருக்கும், தெரிஞ்சதுன்னா நீ ஆன்சர் பண்ணுவேன், அதர்வைஸ் ஐ வில் எக்ஸ்பிளைன். க்வெஸ்சன் நம்பர் ஒன், இன் விச் plant the nematophores are found? Option A, Ctenospora. Option B, Avicennia. Option C, Pinus. Option D, Mango. Question number, நெமட்டோஃபோர்கள் இத்தாவரத்தில் காணப்படுகின்றன. Ctenospora, Avicennia, Pinus and Mango. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இது ஈஸியான க்வெஸ்சன் தான். நெமட்டோஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ், சுவாச வேர்கள் என்று அழைப்பார்கள். ஜென்ரலி தீஸ் ரூட்ஸ் ஆர் சீன் இன் மேங்க்ரூவ் ட்ரீஸ், சதுப்பு நில தாவரங்களிலே இது காணப்படும். நம்பூர்ல எடுத்துட்டு எல்லாம் சிதம்பரம் பக்கத்துல பிச்சாவரம்னு ஒரு ஏரியா இருக்கு, அந்த பிச்சாவரத்துல யூ ஃபைண்ட் தீஸ் நெமட்டோஃபோர்ஸ் and the mangrove trees. சதுப்பு நில காட்டு தாவரங்கள் என்று வைத்துக் கொள்வோம், மேங்க்ரூவ் தாவரங்கள் என்று அழைப்பார்கள். அங்க எப்பயுமே வாட்டர் ஏரியால சீயும் ரிவரும் சீயும் மீட் பண்ற இடம், ஆறும் கடலும் சந்திக்கின்ற இடமாக அது இருக்கும். அந்த இடத்துல இந்த கீழே இருக்கிற ரூட்டுக்கு சரியா ஆக்சிஜன் கிடைக்காது, அதனால என்ன பண்ணுவா, they develop some positively phototropic roots. ஒளி நேர் நாட்டமுடைய பூமியின் மேற்புறத்தை நோக்கி சில வேர்களை தோற்றுவிப்பார்கள், அதற்கு நெமட்டோஃபோர்ஸ் ஆர் ரெஸ்பிரேட்டரி ரூட்ஸ் என்று பெயர். சுவாச வேர்கள் அல்லது நெமட்டோஃபோர்கள் என்று அழைக்கப்படும். அதில் குட்டி குட்டியா ஹோல்ஸ் இருக்கும், அது பேர் நெமட்டோதோட்ஸ் பேர். அந்த நெமட்டோதோடுகளின் வழியாக அவர்கள் சுவாசிப்பார்கள். அப்போதுக்கு நீ எக்ஸாம்பிள் உனக்கு தெரியும், அவிசீனியா அண்ட் ரைசோஃபோரா. இங்க அவிசீனியா கொடுத்துருக்கு, அவிசீனியா இஸ் ஆன்சர். உனக்கு தெரியும்னா மெசேஜ் பண்ணு. க்வெஸ்சன் நம்பர் டூ ஃபார் யூ, அவுட்டர் கவரிங் ஆஃப் எபிஃபைட்டிக் ரூட்ஸ், தொற்று தாவர வேர்களின் மேற்புறத்தே காணப்படுவது. ஆப்ஷன் ஏ, ஆஸ்மோஃபோர், ஆஸ்மோ துளைகள், ஆஸ்மோஃபோர். ஆப்ஷன் பி, ரைசோஃபோர், ரைசோஃபோர்கள். ஆப்ஷன் சி, விலாமின். ஆப்ஷன் டி, parenchymatous tissue. இப்ப கேள்வி உனக்கு என்னன்னா, அவுட்டர் கவரிங் ஆஃப் எபிஃபைட்டிக் ரூட், தொற்று தாவர வேர்களின் மேற்புறத்தே காணப்படுவது. ஆப்ஷன் ஏ, ஆஸ்மோபோர். எஸ் என்னன்னு சொல்லு, ஆப்ஷன் சி சொல்றதுக்கு. ஆப்ஷன் பி, ரைசோஃபோர். ஆப்ஷன் சி, வெலாமென். ஆப்ஷன் டி, பேரன்கைமா. இதுக்கு உடனே யோகி ஆன்சர் சொன்னோம், இதோட ஆன்சர் என்ன, விலாமென் டிஷ்யூ அப்படின்னு உனக்கு தெரியும். எபிஃபைட்ஸ் அப்படின்னா தொற்று தாவரங்கள் என்று அழைப்பார்கள். என்டையர் ஆர்ச்சிடேசி ஃபேமிலி கம்ஸ் அண்டர் எபிஃபைட்டிக் பிளான்ட். ஆர்ச்சிடேசி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு குடும்பத்தை கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஆர்கிட்ஸ் என்று அழைப்பார்கள். அந்த ஆர்கிட்ல வேண்டா அப்படின்னு ஒன்று படிச்சிருப்பேன். எபிஃபைட்டிக் பிளான்ட் டிபெண்ட் த ஹோஸ்ட் ஒன்லி ஃபார் லிவிங் ஸ்பேஸ். பெரிய மரங்களின் கிளைகளின் மீது வாழக்கூடிய இத்தாவரங்கள் அந்த கிளைகளை வாழிடமாக மட்டுமே பயன்படுத்தும். ரொம்ப 40 அடி 50 அடி ஒசரத்தில் இருப்பா, இட் நீட் வாட்டர் ஃபார் சர்வைவல். உயிர் வாழ்வதற்கு, ஒளிச்சேர்க்கை செய்வதற்கு நீர் தேவை.
So இவளோட ரூட் மேல வெலாமன் ஸ்பாஞ்ச் லைக் டிஷ்யூ இஸ் பிரசன்ட் கால்ட் வெலாமன். இந்த தாவர வேர்களின் மேற்புறத்தை வெலாமன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திசு காணப்படும். இட் கேன் அப்சார்ப் வாட்டர் ஃப்ரம் த அட்மாஸ்பியரிக் மாய்ச்சர் அண்ட் ரெயின் வாட்டர். மழை பெய்கின்ற நேரத்தில் மழை நீரை உறிஞ்சு கொள்ளும், அல்லது ஈரப்பதமான காற்று அடிக்கின்ற சமயத்தில் இந்த காற்றின் ஈரப்பதத்திலிருந்து நீரை உறிஞ்சு கொள்ளும். இட் அப்சார்ப் வாட்டர் ஃப்ரம் the atmospheric moisture or from rain water appa vanda nu padichirpel and the vanda vin aavichu. Next question for you, largest root cap present in miga periya ver moodiyanadu idil kaanapadum. Root cap appadina ver moodi nu solluva. Option A banyan, aalamaram. Option B pandanus, தாழம்பூ தாவரத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள். ஆப்ஷன் சி ஜூசியா, ஜூசியா என்று அழைக்கப்படுகின்ற தாவரம். ஆப்ஷன் டி மெய்ஸ், மக்காச்சோளம். லார்ஜஸ்ட் ரூட் கேப் பிரசன்ட் இன், யாரோ ஒரு குழந்தை அடிச்சா, வள்ளுவன் அடிச்சா, ரைட், குட், வெரி குட். ஆக்சுவலி லார்ஜஸ்ட் பெரிய மிகப்பெரிய ரூட் கேப் எங்க இருக்கும் எல்லாம் என்சிஆர்ல என்ன வரது கவலைப்படாத. தாழம்பூ சொன்னோம் பத்தியில் ஒன்றும் பைனஸ் அப்படிங்கிற ஆன்சரே கிடையாது, வேண்டாம் ஆப்ஷனே தரல, அது ஏதோ தப்பா சொல்றேன், இங்கே வச்சுக்கோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே கொடுத்த நாலு ஆப்ஷன்ல தாழம்பூ சொன்னோம் பத்தியில் ஒன்று பேண்டானஸ், அதில் தான் மிகப்பெரிய ரூட் கேப் அதாவது வேர் மூடியானது காணப்படும். அது உனக்கு சரியான விடை என்பது தெரியும். ரூட் கேப் அப்படின்னா எங்க இருக்கும்னு உனக்கு தெரியும், வேர் மூடி. ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன், செல் பகுப்பு பகுதி எங்கு வேரில் காணப்படுகிறதோ அதன் மேற்புறத்தே தான் என்ன இருக்கும்னா ரூட் கேப் இருக்கும். அது ரூட்டை ப்ரொடெக்ட் பண்ணுவா, வேர் மூடியானது வேரினை பாதுகாக்கின்ற பணியினை செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துப்பல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், அசிமிலேட்டரி ஆர் போட்டோசிந்தடிக் ரூட்ஸ் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் ஆஃப் தீஸ் பிளான்ட்ஸ். இத்தாவரங்களிலே அசிமிலேட்டரி அல்லது ஒளி சேர்க்கை செய்யக்கூடிய வேர்கள் காணப்படும். ஆப்ஷன் ஏ Tropa and Tinospora, option B Vanda, option C Cascuta, option D Viscum. அதே கவனிச்சுக்கோ, photosynthetic roots are present in ஒளிச்சேர்க்கை வேர்கள் இதில் காணப்படும். ஆப்ஷன் ஏ Tropa and Tinospora, ஆப்ஷன் பி Vanda, ஆப்ஷன் சி எடுத்தனோன்னா Cascuta, ஆப்ஷன் டி Viscum. இதுக்கு ஒரு தவறான விடையினை திருவள்ளுவன் முதல்ல சொன்னா, இப்ப சரியா திருத்தின்ட்டான். ஆக்சுவலி இதற்கான விடை என்னன்னா ட்ராப்பா அண்ட் டீனோஸ்போரா. அவள்கிட்ட தான் ரூட் என்ன பண்ணுவானா, இட் பர்ஃபார்ம் போட்டோசிந்தசிஸ், ஒளிச்சேர்க்கையினை செய்யும் திறனை பெற்றிருக்கும். இது ஒண்ணு ஞாபகம் முக்கியம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளான்ட் பார்ட்ஸ் கேன் ரெஸ்பயர் even in the absence of oxygen. கீழ்வரும் தாவரத்தின் பாகங்களில் எப்பாகமானது ஆக்சிஜன் இல்லாத சூழலிலும் சுவாசிக்கும். அதே பாரு, which of the following plants, plant parts, can respire even in the absence of oxygen? ஆக்சிஜன் இல்லாத சூழலிலும் தாவரத்தின் இந்த பாகமானது சுவாசிக்கும், அது எந்த பாகம்? Option A, seeds. Option B, roots. Option C, stem. And option D, leaf. விதைகள், வேர்கள், தண்டுகள், இலைகள். ஒரு குழந்தை சீடுன்னு சொன்னா, சீடு சொல்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, இதுக்கு சரியான விடை என்ன? வேர். ரூட் கேன் சர்வைவ் ரெஸ்பயர் ஈவன் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். டெம்பரவரியா, பெர்மனண்டா கிடையாது, டெம்பரவரியில இட் கேன் பர்ஃபார்ம். ஸோ இதற்கு சரியான விடை என்பது வேர் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, தேர் இஸ் மேக்ஸிமம் க்ரோத் இன் ரூட் இன் திஸ் ரீஜன் ஆஃப் ரூட் வச்சுக்கோ. தேர் இஸ் அ மேக்ஸிமம் க்ரோத் இன் த பார்ட் ஆஃப் திஸ் ஆர் இன் ரூட், விச் பார்ட் அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணிக்கிறோம். Which part of the root has maximum growth? அப்படின்னு வச்சுக்கலாம். There is maximum growth in root. அப்படின்னு வச்சுண்டு, option A, in the dark. இரவு வேலையிலே. B, in the light.
பகல் வேலையிலே சி அட் த ரூட் அபெக்ஸ் வேர் முனை பகுதியிலே ஆப்ஷன் டி ஜஸ்ட் பிஹைண்ட் த ரூட் அபெக்ஸ் முனைப்பகுதியின் சற்று பின்புறத்தே தர் இஸ் மேக்சிமம் க்ரோத் இன் ரூட் வேரிலே இச்சூழலிலே அல்லது இந்த இடத்திலே அதிகமாக வளர்ச்சி நடைபெறும் இன் த டார்க் இருளில் இன் த லைட் ஒளியில் அட் த ரூட் அபெக்ஸ் வேர் முனைப்பகுதியிலே ஆப்ஷன் டி ஜஸ்ட் பிகைண்ட் த ரூட் அபெக்ஸ் ஒரு குழந்தை சொன்னா ரைட் அபி சொல்லியிருக்கான் just behind the root apex where munai pagadiyin satru pinnal ye appdi solanumna inda root apex la root cap vandiduva adu ulla da unakku region of cell division irukum just vandu solirukka region of cell division na cell piridal nadaiyarakoodiya meristematic tissue apical meristem nuniyakathu seyirukum anga da unakku bayangara fast cell division nadakkum right next question for you a rootless angiospermis a rootless angiospermis where atra angiosperm idu option a cascuta option b mango option c tamarind option d vanda irukne solliten nekra option d ginger வேறற்ற ஆஞ்சியோஸ்பர்மிற்கு உதாரணம் கஸ்குட்டா வேண்டா மேங்கோ ஜிஞ்சர் இதுக்கான விடையை காண இவளை தடுமாறுறதுக்கான பாசிபிலிட்டி ஏன்னு தெரியல எதுல இருக்கும்னு உனக்கு தெரியும் வேண்டால இருக்கும் மேங்கோ மால இருக்கும் ஜிஞ்சர் இஞ்சியில இருக்கும் கஸ்குட்டால இருக்காது அங்க என்ன ஆகும்னா ரூட்டுக்கு பதிலா வேற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஹாஸ்டோரியான்னு படிச்சிருப்பேன் ஒன் ஹாஸ்டோரியம் டு த ஜைலம் அனதர் ஹாஸ்டோரியம் டு த ஃப்ளோயம் ஜைலத்துக்கு ஒரு ஹாஸ்டோரியத்தை அமைச்சு இட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ளோயத்துக்கு ஒன்று அமைச்சு இட் அப்சார்ப் ஃபுட் மெட்டீரியல் பிகாஸ் கஸ்குட்டா இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டோட்டல் பாரசைட் முழு ஒட்டுண்ணிக்கு உதாரணமாக இருப்பது கஸ்குட்டா ஆகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதனால போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியாது வாட்டர் மினரல்ஸ் அப்சார்ப் பண்ண முடியாது அதனால எந்த தாவரத்துல பாராசைட்ஸ் ஆர் த பிளான்ட் டிபெண்ட் த ஹோஸ்ட் ஃபார் எவ்ரிதிங் இட் கம்ப்ளீட்லி டிபெண்ட் த ஹோஸ்ட் ஓம்புயிரினை தன்னுடைய உணவுக்காக முழுமையாக அதில் சார்ந்திருப்பதால் அது டோட்டல் பாராசைட்ல வருவா அதனால அதில் என்ன கிடையாது ரூட்டுக்கு பதிலாக ஹாஸ்டோரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இது ஞாபகம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் விச் இஸ் நாட் அ ஸ்டெம் மாடிஃபிகேஷன் கீழ்வருவனவற்றுள் எது தண்டின் மாறுபாடு அல்ல விச் இஸ் நாட் அ ஸ்டெம் மாடிஃபிகேஷன் கீழ்வருவனவற்றுள் எது தண்டின் மாறுபாடு அல்ல ஆப்ஷன் ஏ ஜிஞ்சர் இஞ்சி ஆப்ஷன் பி மேங்கோ ஜிஞ்சர் மாவிஞ்சி ஆப்ஷன் சி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு ஆப்ஷன் டி கார்லிக் பூண்டு டக் டக்னு ஆன்சர் பண்ணணும் உங்களுக்கு ஒரு நாள் வர சொன்னது ஒரு குழந்தை தப்பா சொல்லியிருக்கான் கார்லிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லி பார்க்கக்கூடாது ரைட் சொல்லிடுறேன் கொஞ்சம் திங்க் பண்ணாதான் என்னன்னா ரொம்ப ஈஸியானதுல தான் நம்ம தப்பு பண்ணிடும் தட்ஸ் வை வி ஆர் நாட் ஸ்கோரிங் மார்க்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோ இப்போ ஜிஞ்சர் எடுத்துட்டு எல்லாம் இது அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் இஞ்சி என்பது தரகை தண்டின் மாறுபாடு ஆகும் ரைசோம் அதுக்கு படிச்சிருப்பேன் அடுத்தது பொட்டேட்டோ எடுத்துட்டு எல்லாம் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன் தண்டின் மாறுபாடு தான் உருளைக்கிழங்கு உனக்கு தெரியும் கார்லிக் எடுத்துட்டு எல்லாம் வச்சுக்கோ அது உருளைக்கிழங்கு டியூபர்ல வரும் கிழங்குல கார்லிக் எடுத்துட்டு எல்லாம் அது பல்புல வரும் குமிழத்துல வரும் வெங்காயமோ இதுல தான் வரும் கார்லிக்கோ இதுல தான் வரும் இந்த மேங்கோ ஜிஞ்சர்னு சொன்னேன் பார்த்தீங்கன்னா மா இஞ்சி இருக்கு பாருங்கல்ல அது மட்டும் ரூட்டோட மாடிஃபிகேஷன் அப்ப வேரின் மாறுபாட்டிற்கு உதாரணமாக இருப்பது என்னன்னா நல்லா வச்சுக்கோங்க ரைட் ஒரு குழந்தை கார்லிக்ல எடபிள் பார்ட்டா இருக்கிறது தான் ஸ்கேல் லீவ்ஸா இருக்குமே தவிர அதோட மாடிஃபிகேஷன் என்னன்னா ஸ்டெம்மோட மாடிஃபிகேஷன் அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம் மாடிஃபிகேஷன்ல நாலு படிச்சிருப்பேன் தலைகீழ் தண்டின் மாறுபாடுகளில் நாலு ஒன்னு ரைசோம் மட்ட நில தண்டு இஞ்சி இன்னொன்னு டியூபர் கிழங்கு உருளை
இன்னொன்று இடத்துல எல்லாம் காம் சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு அதெல்லாம் வரும். இன்னொன்று பல்ப், பல்புக்கு ஆனியனும் எக்ஸாம்பிள் வரும், கார்லிக்கு எக்ஸாம்பிள் வரும். அப்போ இதில் எது ஸ்டெம் இல்லைன்னா நான் சொல்லதில்ல, மேங்கோ ஜிஞ்சர் இருக்கு, மாங்காய் இஞ்சின்னு அம்மா வீட்டில் துண்டம் போட்டு தருவா. மேங்கோ ஜிஞ்சர் இஸ் நாட் த ஸ்டெம் மாடிஃபிகேஷன், இட் இஸ் த அட்வென்டீஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன். வேற்றிட வேரின் மாறுபாட்டிற்கு உதாரணம், என்சிஆர்டி புக்கை ஒழுங்காபடி, என்சிஆர்டி புக்கில் தான் லைன் பை லைன் கேட்பா, அதில் என்ன மேக்ஸிமம் வரும் நிறையா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸியான கொஸ்டினை தப்பு பண்ணிடாதீங்க. ஓகேயா, இது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, ஸ்வீட் பொட்டேட்டோ இஸ் அ மாடிஃபைடு, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு என்பது இதன் மாறுபாடு ஆகும். ஸ்டெம், அட்வென்டீஷியஸ் ரூட், நாலு ஆப்ஷனையும் பார்த்துக்கோ, டேப் ரூட் அண்ட் ரைசோ. சர்க்கரை வள்ளி இதனுடைய மாறுபாடு ஆகும். ஆப்ஷன் ஏ ஸ்டெம் தண்டு, ஆப்ஷன் பி அட்வென்டீஷியஸ் ரூட் வேற்றிட வேர், ஆப்ஷன் சி டேப் ரூட் ஆணி வேர், ஆப்ஷன் டி ரைசோம். ரைசோம்ங்கிறது எக்ஸாம்பிள். இதுக்கு குழந்தைகள் ஆன்சர் பண்ணியிருக்கான். இதை பொறுத்தவரையும் சிம்பிள், நிறைய பேர் சொல்லியிருக்கல், வெரி ஹாப்பி. அட்வென்டீஷியஸ் ரூட் மாடிஃபிகேஷன் வேற்றிட வேரின் மாறுபாடு ஆகும். இது என்ன பண்ணோம்னா, அட்வென்டீஷியஸ் ரூட் நமக்கு ஃபுட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கும், உணவினை சேமித்து வைக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குட். நெக்ஸ்ட் கொஸ்டின், an example of edible underground stem. தரை கீழ் தண்டிலிருந்து பெறப்படுகின்ற, that is an example for edible underground stem. தரைகீழ் தண்டில் உண்ணக்கூடிய தரைகீழ் தண்டிற்கு உதாரணம். ஆப்ஷன் ஏ ஸ்வீட் பொட்டேட்டோ, சர்க்கரை வள்ளி. ஆப்ஷன் பி பொட்டேட்டோ, உருளை. ஆப்ஷன் சி கேரட், கேரட் உங்களுக்கு தெரிஞ்சது தான் கேரட். ஆப்ஷன் டி கிரவுண்ட் நட், நிலக்கடலை. ஒரு குழந்தை டக்குன்னு அடிச்சுட்டான், இதுக்கு ஆன்சர் உனக்கு தெரியும், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு என்பது தான் இதற்கான உதாரணம். ஏன்னா அண்டர் கிரவுண்ட் ஸ்டெம்ல அது வந்துடும். இப்போ கேரட் எடுத்துட்டால், கேரட்ல நம்ம சாப்பிட்றது என்னன்னா ரூட் மாடிஃபிகேஷன். அதே மாதிரி கிரவுண்ட் நட்ல நம்ம சாப்பிட்றது சீடை சாப்பிட்றோம், நிலக்கடலையில் உண்ணப்படுவது விதை என்பது உனக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, மாடிஃபைடு ஸ்டெம் பிரசன்ட் இன் கிளாடியோலசிஸ், கிளாடியோலஸில் காணப்படுகின்ற தண்டின் மாறுபாடு இது. ஆப்ஷன் ஏ டியூபர், கிழங்கு. ஆப்ஷன் பி காம், காம். ஆப்ஷன் சி பல்ப், குமிழம். ஆப்ஷன் டி ரைசோம், மட்ட நிலத்தண்டு. ஒரு குழந்தை சொன்னா, எது சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னா, கிளாடியோலஸ்க்கு அந்த குழந்தை கொடுத்துருக்கிறது ரைசோம்னு கொடுத்துருக்கான். எனி அதர் ஆப்ஷன், இந்த கிளாடியோலஸ் அப்படிங்கிறது சேப்பங்கிழங்கு சேனங்கிழங்கு குரூப்ல வரும், கொலகேஷியா அமார்போஃபில்லஸ் கம்பானோலேட்டஸ்ல வரும். அதனால இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா, இது என்ன டைப்ல வரும்னா, காம், கந்தம் என்ற தமிழிலே கூடுவார்கள், காம் என்பது தான் கிளாடியோலஸ்க்கு எடுத்துக்காட்டு. ஒரு குழந்தை சொல்லியிருக்கா, வெரி குட். அப்புறம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இது மாதிரி கேட்கறேன்னு நினைச்சுக்காதீங்க கூட, ஈஸியான பார்ட்டு தான், அதுல நம்மளுக்கு ஏதாவது குழந்தைட்டா என்ன பண்றது அதுக்காக. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ, நியூ பனானா பிளான்ட்ஸ் டெவலப் ஃப்ரம், புதிய வாழை தாவரங்கள் இதிலிருந்து தோன்றும். ஆப்ஷன் ஏ சக்கர், தரகீழ் ஓடுதண்டு. ஆப்ஷன் பி ஸ்டோலான், ஓடுதண்டு. ஆப்ஷன் சி ரைசோம், மட்ட நிலத்தண்டு. ஆப்ஷன் டி சீட், விதைகள். திருப்பி சொல்றேன், நியூ பனானா பிளான்ட்ஸ் டெவலப் ஃப்ரம், புதிய வாழை தாவரங்கள் இதிலிருந்து தோன்றும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ எடுத்துட்டோம்னா சக்கர், தரைகீழ் ஓடுதண்டு. ஆப்ஷன் பி ஸ்டோலான், ஓடுதண்டு. ஆப்ஷன் சி ரைசோம், மட்ட நிலத்தண்டு. ஆப்ஷன் டி சீட், விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு குழந்தை தப்பான ஆன்சரை சொன்னோம், சக்கர்னு சொல்லிட்டு. மறந்துடாதீங்கோ, வாழை மரத்தை பொறுத்த வரையும் த ரைசோம் கீழே இருக்கு பத்தி ஒன்றும், இன் மியூசா த ரியல் ஸ்டெம் இஸ் இன் அண்டர் கிரவுண்ட் ரைசோம். மியூசா தாவரத்திலே, பனானா தாவரத்திலே, வாழை தாவரத்திலே உண்மையான தண்டானது மட்டநில தண்டு அல்லது ரைசோம் ஆகும். அந்த ரைசோம்லேருந்தா கிடக்கிழங்குன்னு பக்கத்துல பக்கத்துலலாம் வரும். ஸோ அந்த கிளை பக்கத்தில் கிளை மாதிரி புடைச்சி வர்றது பாருங்களே, அது எல்லாம் மட்ட நிலத்தண்டுன்னு மறந்துடாதீங்க, இட் இஸ் த ரைசோம்.
அப்ப வாழை மரத்தை பொறுத்தவரையோ புதுசா ஒரு செடி எதுல இருந்து வரும்னா ஃப்ரம் த அண்டர்கிரவுண்ட் ஐசோம். இதெல்லாம் புரிதலை டெஸ்ட் செய்யக்கூடிய கொஸ்டின். இது உனக்கு என்சிஆர்டி புக்ல அப்படியே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, எப்படி இஞ்சியில ரைசோம் இருக்கோ, எப்படி டெரிடோஃபைட்ஸ்ல ரைசோம் இருக்கோ, எப்படி குர்குமா லங்கால ரைசோம் இருக்கோ, அதே மாதிரி வாழை மரத்துல புது பிரான்ச் இன் பனானா ட்ரீ த நியூ பிரான்சஸ் ஆர் நியூ பிளான்ஸ் நாட் பிரான்சஸ் நியூ பிளான்ஸ் புதிய தாவரங்கள் பிரான்ச் அதுல கிடையாது. ஸோ நியூ பிளான்ஸ் டெவலப்டு ஃப்ரம் த ரைசோம். மட்ட நிலத்தண்டிலிருந்து ரைசோமிலிருந்து தான் கடக்கிழங்குன்னு சொல்லுவா கிராமத்துல புதிய தாவரங்கள் தோன்றும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள். இட்ஸ் அ வெரி சிம்பிள் க்வெஸ்சன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஐ ஆஃப் பொட்டேட்டோ இஸ், உருளைக்கிழங்கின் கண்கள் போன்ற பள்ளங்கள் இதனை குறிக்கும். ஆப்ஷன் ஏ ஏபிகல் பட் நுனிமொட்டு, ஆப்ஷன் பி ஆக்சலரி பட் கோணமொட்டு, ஆப்ஷன் சி அசசரி பட் கூடுதல் மொட்டு, ஆப்ஷன் டி அட்வன்டீஷியஸ் பட் வேற்றிட மொட்டு. த ஐ ஆஃப் பொட்டேட்டோ, எஸ் ஒரு குழந்தை டக்குன்னு அடிச்சு விட்டான், ஐ ஆஃப் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கின் கண் என்பது இதனை குறிக்கும். ரெண்டு மூணு பேர் அடிச்சிருக்கேன் சந்தோஷம். அது எதுன்னா ஆக்சலரி பட் கோணம் மொட்டினை குறிக்கும். ஸோ அந்த ஆக்சலரி பட் தான் ஐயா இருக்கும், அதுல இருந்தா நியூ பிளான்ஸ் ஆர் ஒரிஜினேட்டட் புதிய தாவரங்கள் தோன்றும். குட், பரவாயில்ல, இது கரெக்டா சொல்லியிருக்கேன். லார்ஜஸ்ட் பட்டஸ், மிக பெரிய மொட்டு இதில் காணப்படுகிறது. ஆப்ஷன் ஏ கேபேஜ், என்னடா முட்டைகோசு, ஆப்ஷன் பி காலிஃபிளவர் காலிஃபிளவர், ஆப்ஷன் சி அகேவ், இந்த கற்றாழை குரூப்ல வரும் அகேவ் அமெரிக்கானான்னு, அமெரிக்கா அகேவ் ஞாபகம். ஆப்ஷன் டி ஆனியன் வெங்காயம். லார்ஜஸ்ட் பட்டஸ் பிரசன்ட் இன் ஆப்ஷன் ஏ கேபேஜ், ஆப்ஷன் பி ஒரு அதனடா முட்டைகோசு, ஆப்ஷன் டி காலிஃபிளவர் காலிஃபிளவர், ஆப்ஷன் சி அகேவ் அகேவ், ஆப்ஷன் டி ஆனியன் வெங்காயம். ஒரு குழந்தை அடிச்சிருக்கான் ரைட். கேபேஜ் இருக்கு போறவங்களேன் முட்டைகோஸ், இந்த முட்டைகோஸ் தான் லார்ஜஸ்ட் பட் மிகப்பெரிய மொட்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். வெரி குட். ஒரு நிமிஷம் இதை பத்தி திங்க் பண்ணின்று குட்டீஸ், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. க்வெஸ்சனை பார்த்துக்கோ. புல்பில் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப், புல்பில்கள் என்பவை, புல்பில்ஸ் பியூஎல் பிஐஎல்எஸ் புல்பில்ஸ் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப், இதனுடைய மாறுபாடு ஆகும். ஆப்ஷன் ஏ அண்டர்கிரவுண்ட் ஸ்டெம் தரைகீழ் தண்டு, ஆப்ஷன் பி பேசஸ் ஆஃப் லீஃப் இலையின் அடிப்பகுதி, ஆப்ஷன் சி பட்ஸ் மொட்டுகள், ஆப்ஷன் டி ரேடிகல் முளை வேர். இது நாலுல எது சரியான விடை? திருப்பி சொல்றேன், புல்பில் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப், புல்பில்கள் என்பவை இதனுடைய மாறுபாடு ஆகும். வெரி குட். ரெண்டு குழந்தைகள் ஆன்சர் பண்ணிருக்கான், சந்தோஷமா இருந்தது. இந்த புல்பில் என்பது பட் மொட்டின் மாறுபாடு ஆகும். மொட்டுனா உனக்கு தெரியும், ருடிமெண்டரி ஷூட் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ பட், வளர்ச்சி குன்றிய தண்டினைத்தான் நாம் மொட்டு என அழைக்கிறோம். ஸோ புல்பில் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் பட், இது மொட்டின் மாறுபாடு ஆகும். சரி, நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இஸ் நாட் எ ரைசோம், கீழ்வருவனவற்றுள் எது ரைசோம் மட்ட நிலத்தண்டு அல்ல? ஆப்ஷன் ஏ கொலகேஷியா, ஆப்ஷன் பி லோட்டஸ் தாமரை, ஆப்ஷன் சி ஜிஞ்சர் இஞ்சி, ஆப்ஷன் டி டர்மெரிக் மஞ்சள். திருப்பி சொல்றேன், விச் இஸ் நாட் ரைசோம், கீழ்வருவனவற்றுள் எது ரைசோம் அல்ல? அதுக்கு ஒரு குழந்தை ஆன்சர் சொல்லிட்டான், கொலகேஷியா. இந்த கொலகேஷியா என்பது எதில் வரும் என்றால் காம் கந்தம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றின் கீழே வரும். அதுதான் அதற்கு சரியான விடை. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ. இன் ஆனியன் லீவ்ஸ் ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப், இன் ஆனியன் லீவ்ஸ் ஃபுட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப், வெங்காயத்தின் இலைகளிலே உணவானது இவ்வாறு சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். ஆப்ஷன் ஏ சுகர், ஆப்ஷன் பி ஸ்டார்ச், ஆப்ஷன் சி புரோட்டீன், ஆப்ஷன் டி மாலிக் ஆசிட். சர்க்கரை, ஸ்டார்ச், புரதம், மாலிக் அமிலம். எஸ் ஒரு குழந்தை டக்குன்னு அடிச்சிருக்கான், வெரி குட். சுகர் சர்க்கரையாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கும். வெரி குட். நிறைய பேர் ஸ்டார்ச் போட்டுடுவா, சில பேர் புரோட்டீன் சொல்றான்,
வெங்காயத்தெல்லாம் புரோட்டீன் நிறைய கிடையாது. வெரி குட். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த க்ளோவ்ஸ் விச் ஆர் யூஸ்ட் இன் ஃபுட் ப்ரிப்பரேஷன். கிராம்பு தெரியும், கிராம்பிலே எந்த பகுதியானது உணவு தயாரிப்பதற்கு உதவுகிறது? ஆப்ஷன் ஏ சீட் விதைகள், ஆப்ஷன் பி லீவ்ஸ் இலைகள், ஆப்ஷன் சி ஃப்ளவர் பட்ஸ் பூ மொட்டுக்கள், ஆப்ஷன் டி ஸ்டெம் டிப் தண்டின் முனைப்பகுதி. க்ளோவ் சொல்லுவோம், கிராம்பு என்று அழைப்பார்கள். அதில் எடிபிள் பார்ட் ஆர் த பார்ட் யூஸ் இன் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபுட், உணவு தயாரிப்பதிலே அல்லது உண்ணப்படுகின்ற பாகமாக இருப்பது இது. சீடு விதைகள், பி லீவ்ஸ் இலைகள், சி ஃப்ளவர் பட்ஸ் மலர் மொட்டுக்கள், டி எடுத்துருந்தேன்னா ஸ்டெம் டிப் தண்டின் முனைப்பகுதி. இதுக்கு ஒரு குழந்தை கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கான். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னா, ரெண்டு பேரும் ஃப்ளவர் பட்ஸ் மலர் மொட்டுக்கள் இருக்கு பற்றி ஒன்றும், அதுதான் கிராம்பில் நம்ம வெத்தலை பாக்கு பீடாலாம் போகிறப்ப சொருகி தருவா, ஸ்வீட் எது பண்ணாலும் அதில் கிராம்பு போடுவா பாருங்களே, அது ரொம்ப முக்கியம். வெரி குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், மல்டி செல்லுலர் ஹேர்ஸ் ஆர் ஃபவுண்டன், பல செல்களினால் ஆன தூவிகள் இவற்றில் காணப்படும். ஆப்ஷன் ஏ ரூட் வேர்கள், ஆப்ஷன் பி ஸ்டெம் தண்டு, ஆப்ஷன் சி போத் ஏ அண்ட் பி ஏ மற்றும் பி அதாவது ஆனா அண்ட் அவன்னா, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ் மேற்கூறிய எதுவும் இல்லை. ரெண்டு குழந்தைகள் ஆன்சர் பண்ணியிருக்கான். ஜஸ்வந்த் மூணு குழந்தைகள் ஆன்சர் பண்ணியிருக்கா, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னைக்குமே ரூட் எடுத்துட்டோம்னா அதில் யூனி செல்லுலர் ஹேர்ஸ் ஒரு செல்லினால் ஆன தூவிகள் மட்டுமே காணப்படும். ஸ்டெம்ல எடுத்துட்டோம்னா மல்டி செல்லுலர் எபிடர்மல் ஹேர்ஸ் பல செல்களினாலான தூவிகள் காணப்படும். இதற்கு சரியான விடை ஸ்டெம் தண்டு என்பது மிகச் சரியான விடை. குட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபார் யூ குழந்தைகளா, Cactaceae stores water in leaves. It implies Cactaceae குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் என்னன்னா கவனிச்சுக்கோங்க, Cactaceae stores water in leaves. Cactaceae குடும்பத்தை சார்ந்த சில தாவரங்கள் இலைகளிலே நீரினை சேமித்து வைக்கிறது. It implies இது இதனை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ இந்த க்வெஸ்சன் அந்த ஸ்டெம் வரும்டா, கேக்டேசி ஸ்டோர் வாட்டர் இன் லீவ்ஸ் அல்ல ஸ்டெம். கேக்டேசி குடும்பத்தை சார்ந்த தாவரங்கள் தண்டிலே நீரினை சேமித்து வைக்கும். பிகாஸ் லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன் டு ஸ்பைன்ஸ், இலைகள் முட்களாக மாறி இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே க்வெஸ்சன் யாராக கொடுத்துருக்கா, என்ன இருக்கணும்னா ஸ்டெம்ல சேகரித்து வைப்பார்கள், தண்டிலே சேமித்து வைப்பார்கள். இட் இம்ப்ளைஸ் இது இதனை குறிக்கிறது. ஆப்ஷன் ஏ எஃபீமிரல், எஃபீமிரல் தாவரம் அல்லது குறைந்த நாட்கள் வாழக்கூடிய தாவரம். ஆப்ஷன் பி ட்ராட் ரெசிஸ்டன்ட், வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய தாவரங்கள். ஆனுவல்ஸ் ஒருவருவ தாவரங்கள். நான் சக்குலண்ட் தட் இஸ் சாறு அற்ற தாவரங்கள் பார்த்தீங்கன்னா கவனிச்சுக்கோ, கேக்டேசி ஸ்டோர்ஸ் வாட்டர் இன் ஸ்டெம். கேக்டேசி குடும்ப தாவரங்கள் ஒரு குழந்தை அடிச்சுட்டா அதுக்குள்ள கேக்டேசி குடும்ப தாவரங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் நிறைய பேர் சொல்லிட்டு எழுறான், இருந்தாலும் சொல்லிடுறேன். கேக்டேசி குடும்பத்தை சேர்ந்த தாவரங்கள் தண்டிலே நீரினை சேமித்து வைக்கும். இது எதனை குறிக்கிறது என்றால் ட்ராட் ரெசிஸ்டன்ட், ஆக்சுவலி வறட்சியை எதிர்கொள்ளக்கூடிய தாவரங்களை குறிக்கும். அது ஆக்சுவலி நம்ம ட்ராட்டோ என்டியூரிங்னு தான் சொல்லணும், பட் ட்ராட்டோ ரெசிஸ்டிங்னு கொடுத்துருக்கோம், வறட்சியை எதிர்கொள்ளக்கூடியவை. கரெக்ட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் நெபெந்தஸ் த பிக்சர் இஸ் a modified nepenthes தாவரத்தில் குடுவை என்பது இதனுடைய மாறுபாடு ஆகும். ஆப்ஷன் ஏ ஹோல் லீஃப் முழுமையான இலை, நாலு சொல்லி ரெண்டு அப்புறம் வாங்குவோம். ஆப்ஷன் பி லீஃப் எபெக்ஸ் இலையின் முனைப்பகுதி. ஆப்ஷன் சி லேமினா இலைத்தால். ஆப்ஷன் டி பீட்டியோல் இலை காம்பு. இன் நெபெந்தஸ் ஒரு குழந்தை சரியா சொல்லிருக்கா, ஒரு குழந்தை தப்பா சொல்லிருக்கா. இன் நெபெந்தஸ் த பிக்சர் இஸ் மாடிஃபைட், நெபெந்தஸ் தாவரத்தில் குடுவை என்பது இதனுடைய மாறுபாடு ஆகும். ஆப்ஷன் ஏ ஹோல் லீஃப் முழுமையான இலை, ஆப்ஷன் பி லீஃப் எஃபெக்ட்ஸ் இலையின் முனைப்பகுதி, ஆப்ஷன் சி லேமினா இலைத்தால்,
ஆப்ஷன் டி பீட்டியோல் இலை காம்பு இப்ப நிறைய பேர் கரெக்டா சொல்லிட்டு இருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நெப்பந்தஸ்ங்கிறது இன்செக்டிவோரஸ் பிளான்ட் பூச்சி உண்ணும் தாவரங்காகும் இட் டிரைவ் நைட்ரோஜினஸ் ஃபுட் மெட்டீரியல் ஃப்ரம் இன்செக்ட்ஸ் நைட்ரஜன் ஊட்ட பொருளினை பூச்சிகளிடமிருந்து இது பெறும் இதுல எது மாடிஃபை ஆயிருக்குன்னு நிறைய குழந்தைகள் சொல்லியிருக்கேன் ரொம்ப ஹாப்பி லீஃப் பிளேட் ஆர் த லேமினா மாடிஃபைடு இன்டு பிக்சர் இலை தால் அல்லது லேமினாவானது தான் நமக்கு என்னவாக மாறி இருக்கும் குடுவையாக மாறி இருக்கும் குட் இதுக்கு நிறைய ஆன்சர் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷம் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் ஃபில்லோட் இஸ் ஃபவுண்ட் இன் ஃபில்லோட் என்பது இதில் காணப்படும் ஆப்ஷன் ஏ கிளிமாட்டஸ் கிளிமாட்டிஸ் தாவரம் ஆப்ஷன் பி குளோரியோசா குளோரியோசா தாவரம் ஆப்ஷன் சி ஒபான்சியா ஒபான்சியா தாவரம் ஆப்ஷன் டி அகேஷியா அகேஷியா தாவரம் ஃபில்லோட் இஸ் அ ஃபவுண்டன் ஃபில்லோட் இதிலே காணப்படும் ஆப்ஷன் ஏ கிளிமாட்டஸ் ஆப்ஷன் பி குளோரியோசா ஆப்ஷன் சி தட் இஸ் என்னடா சொன்னேன் ஒபான்சியா ஆப்ஷன் டி எடுத்துட்டேன்னா அகேஷியா இது ரெண்டு குழந்தைகள் ஆன்சர் சொன்னா சந்தோஷமா இருந்தது ஆக்சுவலி ஃபில்லோடுங்கிறது வேற ஃபில்லோக்ளேடுங்கிறது வேற லீஃப் லைக் ஸ்டெம் இஸ் செட் டு பி ஃபில்லோக்ளேடு இலையின் தொழிலினை தண்டானது செய்தால் அதற்கு ஃபில்லோக்ளேடு என்ற பெயர் அதற்கு எடுத்துக்காட்டு ஒபான்சியா ஃபில்லோடு அப்படின்னா மாடிஃபைடு பீட்டியோல் ஆர் த பிரைமரி ரேட்ச் இஸ் பர்ஃபார்ம் த ஃபங்க்ஷன் ஆஃப் போட்டோசிந்தசிஸ் இலையின் தொழிலாகிய ஒளிச்சேர்க்கையினை இலை காம்பானது செய்தால் அதற்கு ஃபில்லோடு என்ற பெயர் இதுக்கு எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் அகேஷியா மெலனோசைலான் அப்படின்னு ஒரு பிளான்ட் மூணு நாலு குழந்தைகள் சொன்னேன் வெரி ஹாப்பி த ஆன்சர் இஸ் அகேஷியா மெலனோசைலான் ஆர் அகேஷியா ஓகே நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இன் பனானா ட்ரூ ஸ்டெம் இஸ் அண்டர் கிரவுண்ட் த ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த சாயில் இஸ் ஃபார்ம்டு பை வாழை மரத்திலே உண்மையான தண்டானது மட்ட நிலத்தண்டு அல்லது தரைகீழ் தண்டாகும் பூமியின் மேற்புறத்தே காணப்படுகின்ற தண்டு இதனால் தோன்றியது ஆப்ஷன் ஏ பிடங்கல் பிடங்கல் மையாச்சு ஆப்ஷன் பி பீட்டியோல் ஆஃப் லீஃப் இலையின் காம்பில் இருந்து தோன்றும் ஆப்ஷன் சி லீஃப் பேசஸ் இலையடி பகுதி ஆப்ஷன் டி ஓவர்லாப்பிங் ஆஃப் லீவ்ஸ் இலைகள் ஒன்றை ஒன்று சுற்றி கொள்வதால் தோன்றும் திருப்பி படிக்கிறேன் இன் பனானா ட்ரூ ஸ்டெம் இஸ் அண்ட் அண்டர்கிரவுண்ட் வாழையிலே உண்மையான தண்டானது மட்ட நிலத்தண்டாகும் அல்லது பூமியின் கீழ்ப்புறத்தே காணப்படும் த ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த சாயில் இஸ் ஃபார்ம்டு பை பூமியின் மேற்புறத்தே காணப்படுகின்ற பொய் தண்டானது இதனால் தோன்றுகிறது ஆப்ஷன் ஏ பிடாங்கல் மையாச்சு ஆப்ஷன் பி பீட்டியோல் ஆஃப் லீஃப் இலை காம்பு ஆப்ஷன் சி லீஃப் பேஸ் இலையடி ஆப்ஷன் டி ஓவர்லாப்பிங் ஆஃப் லீவ்ஸ் ஓவர்லாப்பிங் ஆஃப் லீவ்ஸ் இலைகள் ஒன்றை ஒன்று சுற்றிக்கொள்வதால் இது இது மாதிரி கேட்குறப்ப தான் இப்போ ரெண்டு ஆன்சர் பார்த்தேன் ரெண்டு ஆன்சருமே தப்பாக வந்தது இருந்தாலும் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி மோனோகாட்டை பொறுத்தவரையும் பனானாவை பொறுத்தவரையும் மியூசா த ரியல் ஸ்டெம் இஸ் அண்ட் அண்டர் கிரவுண்டர் ஐசோம் மியூசாவில் உண்மையான தண்டானது மட்ட நிலத்தண்டாகும் த ஏரியல் ஸ்டெம் த சூடோ ஸ்டெம் ப்ரெசன்ட் இன் த ப்ரெசன்ட் அபவ் த சாயில் is formed by the union of leaf sheath ilayadi pagudigal idu enna aguna monocot porutha varaiyum ilayadi pagudigal inaivadal thondru monocot la enna aguna leaf base e kadaiyad and the leaf base da enna va mari irukku leaf sheath da mari irukku adala overlapping of leaf varadhu idhukku answer adena leaf bases இலை அடிப்பகுதியானது தான் இலை உரையாக மாறி இருக்கும் அந்த பொய் தண்டு இருக்கு பத்தி ஒன்னும் அந்த சூடோ ஏரியல் ஸ்டெம் ஆஃப் மியூசா ஃபார்ம்டு பை தி யூனியன் ஆஃப் லீஃப் ஷீத் அந்த லீஃப் ஷீத் என்பது எதனை குறிக்கும் என்றால் இலை உரை என்பது எதனை குறிக்கும் என்றால் இலை அடிப்பகுதி லீஃப் பேஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு லீஃப் ஷீத் இப்ப நீ முக்கியமா ஞாபகம் வேண்டது டைகாட்டை பொறுத்தவரையும் உனக்கு என்ன இருக்கும்னா லீஃப் பேஸ் இருக்கும் பீட்டியோல் இருக்கும் லீஃப் பிளேடு இருக்கும் இலையடி பகுதி இலை காம்பு இலை தாள் இருக்கும் ஆனால் மோனகாட்டை பொறுத்தவரையும் இந்த லீஃப் பேஸ் இஸ் மாடிஃபைடு இன்டு லீஃப் ஷீட் இலையடி பகுதியானது இலை உரையாக மாறி இருக்கும் அப்போ இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா இங்க இருக்கிற ஆப்ஷன்ல லீஃப் பேஸ் எழுதணும் அதர்வைஸ் லீஃப் ஷீட் இலையடி பகுதி அல்லது இலை உரை அதனால் உண்டாகி இருக்கும் ஸோ தேர்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன் அப்போ மியூசால அந்த மேல இருக்க பொய்த்தண்டு எதனால் உருவாகிறது என்றால் இந்த சூடோ ஸ்டெம் இஸ் ஃபார்ம்டு பை லீஃப் பேஸ்
இலை அடிப்பகுதியால் உருவாகும் இதை மட்டும் எப்படி நீ முக்கியமா ஞாபகம் மோனோகாட்ல லீஃப் பேஸ் இஸ் மாடிஃபைட் இன்டு லீஃப் ஷீட் ஒரு வித்தலை தாவரங்களில் இலை அடிப்பகுதியானது இலை உரையாக மாறி இருக்கிறது என்பதை ஞாபகம் வெரி குட் இதுதான்டா நம்ம பார்த்தது இதோட கண்டினியூஷனை நம்ம அப்புறம்